தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ள திருக்கோவில்களில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி உத்தர திருக்கல்யாண பெருவிழா உற்சவத்தில் மாவடி சேவை வாகனத்தில் ஏகாம்பரநாதர் எழுந்தருளினார். மல்லிகை, சம்பங்கி, மனோரஞ்சித மலர் மாலைகள் சூடி வைரம் வைடூரிய திருவாபரணங்களை அணிந்து மேளதாளங்களுடன் நான்கு மாட ராஜவீதிகளில் எழுந்தருளி காட்சியளித்தார். திருவிழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழிநெடுகிலும் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். அரிமள்ள முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்தனர். தேரை காண சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோயில் பங்குனி திருவிழா தேரோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் எழுந்தருளிய தேரை அரோகரா முழக்கங்களுடன் மேளதாளம் முழங்க பக்தர்கள் ஆரவாரத்துடன் வடம் பிடித்தனர். தேரோட்டத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் குளிர்பானங்கள் அளித்து மகிழ்ந்தனர். ஒசூர் அருகே கோபச்சந்திரம் கிராமத்தில் உள்ள வேங்கடேஸ்வர சுவாமி கோவில் பங்குனி உத்தர தேரோட்டத்தில் திவ்ய மங்கள திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்தர தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்தனர். பெரிய தேரில் அறம்பளர்த்த நாயகி ராஜேந்திர சோழீஸ்வரர் உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளினர். சிறிய சப்பரத்தில் அம்மன், விநாயகர், சண்டிகேஸ்வரர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் எழுந்தருளினர். அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழி திருமேனிநாதர் கோவிலில் பச்சைப்பட்டு உடுத்தி அம்பாள் காட்சியளித்தார். சிவ வாத்தியங்கள் முழங்க அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி திருவிழாவின் ஏழாம் நாளில் பாண்டியன் கொண்டை, விமான பதக்கம் ஆகிய அலங்காரங்கள் அணிவிக்கப்பட்டு உபய நாச்சியார்களுடன் நம்பெருமாள் திருக்கொட்டாரத்தில் நெல் அளவை கண்டருளினார். இந்த வைபவத்தை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.